லெட்ஸ் வெல்கம் மதுரை முத்து. நான் வந்து ஜோக்கு நிறைய நம்ம சொல்றோம் ஸ்டாண்ட் அப் காமெடி, அது வேற. ஆடியன்ஸ் விருப்பத்துக்கு விட்டாச்சு, நீங்க என்ன கேக்குறீங்களோ அதுல இருந்தே நான் ஜோக் சொல்ல முடியும். செருப்பு செருப்ப பத்துறேன். முத முத இந்த ஒரு ட்ரெண்டுக்கு வந்திருக்கேன், எடுத்தோன்னே செருப்புன்னு செருப்பு அடிச்ச மாதிரி. சரி, கல்யாணம் விட்டு எல்லாம் கலகலப்பா இருக்கும்போது ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் அப்படியே திரு திரு முடிச்சுக்கிட்டே இருப்பான், அவன் தான் செருப்பு காணாம போறதுக்கு காரணமானவன். பாத்தீங்களா? கேளுங்களேன், எனக்கு ஜோடி போறது அங்க இருந்து தெரியல, பாக்க நான் இங்க இருந்து கேக்குறேன் பக்கத்துல இருக்கு. மாப்பிள்ள ஜோடி போறது எப்படி? என்ன பெரிய ஜோடி போறதாம், ரெண்டுமே வலது காலா போச்சு அப்படின்னா. அடுத்த தலைப்பு செல்போன். கல்யாணம் ஆகி ஒருத்தனுக்கு ஆறே மாத்தில குழந்தை வந்துருச்சு, என்னடா 4G சிம்மு. ஒருத்தனுக்கு 14 மாசம் ஆகி குழந்தை பிறக்கல, 2G ஸ்லோவா. 4 வருஷம் ஆகி குழந்தை இல்ல, என்னன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். டிவி ரிமோட் கூட கிடைக்கும். எல்லாத்துலயும் ஒரு நல்ல ரசனை இருந்தா தான் ரசிக்க முடியும். அப்படி தியேட்டர்ல நடந்த காமெடியை பத்தி சொல்லு. தியேட்டர்ல இப்ப நம்ம படம் பாக்குறதார, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி MGR படம் எல்லாம் வரும்போது எப்படி பார்த்தாங்க? இல்ல இப்பயே அந்த படம் ரீலீஸ் எல்லாம் நிறைய வருது. படம் போட்டாச்சு, படம் போட்டுன்னு பக்கத்துல சொல்றேன், பாரு அந்த பாலத்துல MGR வருவார், திடீர்னு குதிரை மிரண்டு ஆத்துல விழுந்துருவார். இவன் சொன்னா அதுல விழமாட்டார், 100 ரூபா பந்தயம் 2 ரூபா கட்டினான். படம் போட்டாச்சு, பாலத்துல வந்தார், விழுந்துட்டார். கொண்டா 100 ரூபாய் எப்படா அவ்வளவு கரெக்டா சொன்ன? ஏற்கனவே இந்த படத்தை பாத்துட்டேன்டா அவன் சொன்ன. நானும் ஏற்கனவே பாத்துட்டேன்டா, அப்புறம் விழமாட்டான்னு சொன்ன. நேத்தே விழுந்துட்டார், இன்னைக்கு சுதானம் ஓட்டி போயிருவான்னு பார்த்தேன், இன்னைக்கு விழுந்துட்டாரு. திருப்தி போதும், அது வந்து பணம் சார்ந்த விஷயம்ல, மனம் சார்ந்த விஷயம். மேனேஜர் கூப்பிடுறாரு, ஏ ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறியா, யார் வந்தாலும் உள்ள அளவு பண்றா, உட்காந்து துணத்தோன்னு பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல சார், வரவங்களும் உங்க நண்பர் சொல்றாங்க. வரவங்களும் நண்பர் ஏன் சொல்வாரு? யார் அலோ பண்ணா போ. அந்த நேரம் ஒரு அம்மா வந்து பீனை கூப்பிட்டு, மேனேஜரை பார்க்கணும். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா, நான் அவருடைய சம்சாரம்ங்க, வரவங்க கூட அப்படித்தாம்மா சொல்கிறாங்க. அருமத்தில் டைம் சார், வேற ஏதாவது ஆடியன்ஸ் தெரியல. நான் கேட்குறேன் பள்ளிக்கூடம். காலங்களை பற்றி டென்ஷன் எடுத்துறாரு, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். நான் அழகாக இருக்கிறேன், இது என்ன காலம்? இது கடந்த காலம். அந்த டீச்சருக்கு தேவையில்லாது. நான் மொட்டை மாடிந்து தொப்புன்னு விழுந்து விட்டேன், இது என்ன காலம்? இது எங்களுக்கு ரொம்ப நல்ல காலம். நாங்கள் படிக்கும்போது தமிழ் மீடியம் தான், ரெகுலராக கொஸ்டின் பேப்பில் நான் சொல்கிற கொஸ்டின் இருக்கும், செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால். அதுக்கு எழுதிய ஆன்சர், செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கை கால்கள் விளங்காமல் போய் அவர்கள் துடி துடித்து சாக வேண்டும் என்று நம் கோடாங்கி சோசியரும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை வச்சு சுடுகாட்டில் உட்கார்ந்து செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார், அதுல உதாரணம் எழுதியிருக்கான், அந்த 7 மார்க்கு ஃபுல்லா வாங்கிருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. சேப்பாட்டு வினை என்பது அவ்வாறு வைத்து செய்வினை, அவன் இன்னொரு கோடாங்க கூட்டு வந்து எடுத்து விடு சேப்பாட்டு வினை. அடிச்சாம ஒரு 2.5 மணி இருக்கும் அதிகாலையில், நல்ல குரட்டோடு தூங்குறான். சில நேரம் அவன் குரட்டையில் அவனுக்கு தூக்குற பாத்தீங்களா, யாருமே புரியா என்ன கால் வலிங்க, சம்சாரத்து கூட்ட வரும், எதுக்குங்க தலைவலி வர காய்கள். வாழ்க்கை வெறுத்து செத்துரும் சொல்லி குட்டு குட்டு குட்டுன்னு ஓடித்து ஒருத்தன் கடல்ல குதிச்சான். கடல்ல குதிச்சுட்டு 2 மீனை பிடிச்சி தரையில் தூக்கி எறிஞ்சான், நான் தான் சாப்பிட்றேன், நீங்களாவது பொழைச்சிக்குங்க. அது எப்படி பொழைக்க முடியும்? பெண்கள் பெண்கள் பெண்களை பத்தி எவ்வளவு சொல்லலாம் தெரியுமா? நிறைய சொல்லலாம். பெண்களை பத்தி நிறைய சொல்லலாம், ஆனா நல்லதா சொல்றீங்க. அப்ப நாளைக்கு தான் சொல்லணும். எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். சும்மா பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும், அப்புறம் ஆம்பளை வைக்கல கடப்பாரி மம்பட்டிமா போய் வைக்கணும். டாக்டர் போனேன்னு சொல்றான்,
ஊசி போடணும். ஊசி போடும்போது வலிக்கும். வலிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறேன். டாக்டர் வேணாம் டாக்டர், ஒரே இடத்துல ரெண்டு வழியும் என்னால் தாக்கு. இல்லைப்பா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், எனக்கு லைட்டாக போடுற பழக்கம் இருக்கு. தைரியம் தானே வரணுன்றீங்க? தைரியம் தானே வரணும், போட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்துக்கோ. சரி டாக்டர், தைரியம் வந்துருச்சா? தைரியம் வந்துருச்சு சார். ஊசி போடலாமா? எவன் என் மேலே கையை வைக்கிறான்னு பார்க்குறேன். நட்பு சாப்பாடு உப்பு இல்லாம கூட இருக்கலாம், வாழ்க்கையில் நட்பு இல்லாம இருக்கலாம். கண்கள் அழுதால் துடைப்பது கர்ச்சிப், இதயம் அழுதால் துடைப்பது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்.